சளி இருமலுக்கான லேகம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்களே வீட்டில் செய்யலாம். வெல்கம் பேக் டு ஆல் இன் ஃபோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இருமல் சளிக்கு வந்து லேகியம் எப்படி செய்கிறது அப்படி பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம், தேன், நெய், வெல்லம், அவ்வளோதான். இதோட அளவுலாம் பார்த்திங்கன்னா, பெப்பர் வந்து ஒரு 100 கிராம் போடணும், வெல்லம் ஒரு 1/2 கிலோ, ஏன்னா காரமாக இருக்கும்ல ஸோ 1/2 கிலோ, ஒரு 250 ml நெய், தேன் வந்து ஒரு 500 கிராம், அவ்வளோதான். பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் இந்த ஒரு வாசனைக்காகவும், அதுவும் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் 2 பட்டை துண்டு அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கு, ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கணும், மிளகு தனியாக வறுத்துக்கணும், அதுக்கப்புறமா ஏலக்காய், இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அந்த கடுகுக்கு அந்த மிளகு வந்து நல்லா லேசாக பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் எடுத்தேன், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளை 1/2 கிலோ வெள்ளத்தையும் நான் வந்து அந்த இடிக்கலாம் மாட்டேன், ஜஸ்ட் அந்த வெஜிடபிள் கட் பண்ணுற கட்டரில் வச்சுட்டு அந்த நைஃபை வச்சு குட்டி குட்டியாக நம்ம வெட்டினோனாலே அந்த வெள்ளம் வந்து சீக்கிரமாக கட் ஆகிடும், நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல அது ஒரு ஒரு குட்டி குட்டியாக நல்ல ஒரு சீக்கிரமாக கரைஞ்சிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். இதையும் நல்லா 1/2 கிலோ வெள்ளத்தை போட்டு நல்லா தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றி நல்லா பாகு பதத்தில் காய்ச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு இருந்தோம்ல அந்த பவுடர், அதை கொட்டி கலரணும், நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து வந்துட்டோம், கொஞ்சமாக நெய், தேன் இது மட்டும்தான் கலக்கணும். இது வந்து சூடாக இருக்கும்போது கலக்கக்கூடாது, அதனால் இது கொஞ்சம் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்யும் தேனையும் ஊற்றி நல்லா கலந்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தான் சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே நமக்கு சளி லேசாக இப்போ பிடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும்ல, நமக்கு எதாவது வெளியே சாப்பிட்டது சரிப்பட்டு வரலன்னா, இல்லைன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் வருது, ஸோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சாக இருக்கும்போது நிறைய பேருக்கு கோல்டு வரும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த கோல்டெலாம் வராது. ஒரு டைஜஷன் ப்ராப்ளம், நம்ம வெளியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம்ல, ஸோ ஃபுட் பாய்சன்லாம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து இந்த மாதிரி லேகியத்தை வந்து சாப்பிடணும். இதை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் 1 இயர் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி செஞ்சு மெனக்கெட்டு கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஹாஸ்பிட்டல் பக்கமே நீங்கள் போகவே மாட்டீங்க. நான்லாம் ஹாஸ்பிட்டல் போயே 1/2 வருஷம் ஆகுது, டாக்டரே எப்படி இருக்கீங்கன்னு டாக்டரை கேட்பேன், எப்படி இருக்கீங்க சார், நம்ம ஆளே பார்க்குறேன் வரவே மாட்டேங்கிறீங்க, இல்லை சார் நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் ஸோ அதனால தான் வரல அப்படின்னு. ஸோ இது காரணமே இந்த ஒரு லேகியம் தான். கொரோனா டைமில் கூட நாங்கள் இந்த லேகியம் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஸோ அதுதான் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணி போட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கேட்டாங்க எப்படி பண்ண சொல்லுன்னாங்க, சரி நான் வீடியோவே போட்டு காட்டிடுறேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ அவங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே யூடியூப்லேயே போட்டுடலாம், அவங்களுக்கு பண்ணி இப்போ யூடியூப்லேயும் போட்டுடலான்ட்டு ஒரு தாட் வந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நெக்ஸ்ட் வீடியோ என்னால் ரெடி பண்ண முடியுது. நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் வரேன். அண்ட் தேங்க்யூ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு லைக் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், ஸோ அவங்களும் என்னோடய வீடியோவை பார்க்க முடியும், மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அல்சர் இருக்கவங்க இதை சாப்பிடாதீங்க, ஏன்னா வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ ரொம்ப காரமாக இருக்கனால குழந்தைங்களால் அதை சாப்பிட முடியாது, அதனால் சும்மா குட்டியாக ஒரு மிளகு அளவுக்கு குட்டியாக எடுத்துகிட்டு அதை வாய்க்குள்ளே வச்சு தண்ணி குடித்து மாத்திரை மாதிரி முழுங்கிடலாம். இல்லை பரவாயில்ல காரமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே. நம்ம இந்த மாதிரி காரமாக சாப்பிடும்பொழுது இந்த தொண்டையிலேருந்து நெஞ்சு சளி கூட கொஞ்சம் கம்மியாகிடும், தொண்டை வந்து காரமாக இருக்கும்,
ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு அந்த ரிலீஃப் தெரியும், கோல்டு இருமல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லது தானே. லாஸ்ட் டைம் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், காரம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாதான், கொஞ்சம் நேரமாவது அட்லீஸ்ட் அந்த காரம் வந்து தொண்டையில் இருக்க அளவுக்கு பார்த்துக்கணுமா. அப்போது அந்த கோல்டு இந்த சளி அந்த இந்த இருமலுக்கு ஏதாவது ஒரு கிருமி தானே, அது இருமல் அப்படின்றது ஒரு கிருமி தானே, அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடும், அந்த காரத்தில் வந்து குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.